இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சில பேருக்கு உதவணுன்ற குணம் நினைப்பீங்க, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு உதவ மாட்டீங்க. சில பேர் நினச்சி உதவுவீங்க, உதவும் போதே ஐயோ போதேன்ற மனநிலை மறுபடியும் வந்துடும். வஞ்சகம் பண்ணக்கூடிய எண்ணம், சூழ்ச்சி பண்ணக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா உங்களால் இறைவன் அடைய முடியாது. எத்தனை மந்திரம் சொன்னாலும், எத்தனை லட்சம் கோடி முறை நீங்கள் மந்திரம் சொன்னாலும் அது உங்களை பாதுகாத்து நிற்காது. மந்திரத்தை வந்து பல நூறு கோடி முறை சொல்லி பிற உயிர்களை காயப்படுத்தி, உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பவன் எத்தனை கோடி முறை மந்திரம் சொல்லி தலையிலா நின்று தவம் பண்ணாலும் அவன் இறைவனை பார்க்க முடியாது. குருவே சரணம். வணக்கம் மகாவிஷ்ணு தம்பி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஆரம்பித்த பிறகு தான் தம்பி நான் பல தர்மங்கள், பல உதவிகள் இதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் தம்பி. ஞான விஷயங்கள் வந்து நிறைய வந்து புத்தகங்கள் இருக்குது, ஆனால் அதை விளக்கி எப்படியெல்லாம் வந்து செய்யணுன்றதை விளக்கி சொன்ன குரு வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கியமான குரு தம்பி. அந்த வகையிலையும் உங்களுக்கு நான் மகிழ்ச்சி. அதேமாரி தம்பி, நீங்கள் குருவாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து என்ன புண்ணியம் செய்தேனோன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து உங்கள் அந்த ஞானத்தை நீங்கள் வந்து இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் தம்பி. நன்றி தம்பி. குருவையே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மந்திர ஜபம் மட்டுமே பண்ணி மந்திரம் சொல்லியே இறைவனை அடைய முடியுமா? நிச்சயமாக அடைய முடியும். மந்திரம் சொன்னாலும் மனம் காணாமல் போகுது, பக்தியோட இருந்தாலும் மனம் காணாமல் போகுது, மூச்சு பயிற்சி பண்ணாலும் மனம் காணாமல் போகுது, ஞான விளக்கங்களை கேட்டு ஞானத்தை உணர்ந்தாலும் மனம் காணாமல் போகுது. ஸோ எது பண்ணாலும் மனம் காணாமல் போகுது. மனம் காணாமல் போகும்போது இறைநிலையை நீங்கள் அடைகின்றீர்கள். மந்திரத்தை ரெகுலராக சொல்லியே இறைநிலையை அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, நிறைய மகான்கள் உண்டு. ஆனால் வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு பிற உயிர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம், வஞ்சகம் பண்ணக்கூடிய எண்ணம், சூழ்ச்சி பண்ணக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா உங்களால் இறைவன் அடைய முடியாது. எத்தனை மந்திரம் சொன்னாலும், எத்தனை லட்சம் கோடி முறை நீங்கள் மந்திரம் சொன்னாலும் அது உங்களை பாதுகாத்து நிற்காது. இதனால தான் சிவவாக்கியர் அதை ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடிவாசி தேடினும், குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும், உகந்து செய்த தர்மமும், சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேங்கிறார். பாருங்க, ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், யானை சேனை பெரிய பெரிய அரசாங்கம் எது இருந்தாலும் சரி, கோடி வாசி தேடினும், வாசி யோகத்தில் உச்சகட்ட நிலையை நீங்கள் அடைஞ்சாலும் சரி, இதெல்லாம் குறுக்க வந்து நின்று உன்னை பாதுகாக்குமாடா? பாதுகாக்காது. ஓடியிட்ட பிச்சையும், உகந்து செய்த தர்மமும், சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று சிவவாக்கியர் கூறுகிறார். அப்போது நாம் செய்யக்கூடிய அந்த தர்ம காரியங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல குவாலிட்டியில் இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது, இதெல்லாம் தான் சேர்ந்து நம்மை பாதுகாத்து நிற்குமே தவிர, இந்த வாழ்க்கையில் வந்து நான் வந்து சின்ன எண்ணங்களை வைத்துக்கொண்டு இன்னொருத்த நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக அது உங்களை பாதுகாத்து நிற்காது. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் வெறும் வாயளவில் மட்டும் இல்லாமல் செயல்பாடு ரீதியாக, மன ரீதியாகவும் இருந்தாலும், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு உதவணுன்ற குணம் நினைப்பீங்க, ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு உதவ மாட்டீங்க. சில பேர் நினச்சி உதவுவீங்க, உதவும் போதே ஐயோ போதேன்ற மனநிலை மறுபடியும் வந்துடும். அதனால் உதவும் போது பரிபூர்ண நிலையோடு, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தன்மையோடு நீங்கள் உதவ வேண்டும். அந்த நிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் மேலான நிலையை அடைய முடியும். அதை விட்டு விட்டு நான் வந்து சாதாரண நிலையில் இருப்பேன், நான் எந்த யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் மந்திர ஜபம் மட்டும் நான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இறைவனை அடைய முடியாது. மந்திர ஜபம் அதிகமாக செய்து பிற உயிர்களை காயப்படுத்தாமல் எனது ஆன்மாவில் மட்டும் நான் கவனம் செலுத்துவேன் இருக்கிறவங்க இறைவன் அடைஞ்சிருவான். கருணை உணர்வோடு இருக்கிறவன்றவன் கூட இறைவன் அடைஞ்சிருவான். ஆனால் மந்திரத்தை வந்து பல நூறு கோடி முறை சொல்லி பிற உயிர்களை காயப்படுத்தி, உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பவன் எத்தனை கோடி முறை மந்திரம் சொல்லி தலையிலா நின்று தவம் பண்ணாலும் அவன் இறைவனை பார்க்க முடியாது.
உதவி செய்யலனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கணுன்றாங்களோ அதுக்கு உண்டான காரணம் அதான். என்னென்னா, நீங்கள் மற்றவனுக்கு உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் மந்திர ஜபம் உண்டுருக்குன்னா இறைவனை பார்த்துடலாம். அதை விட்டுட்டு நான் மந்திரத்தை பல கோடி முறை சொல்லிட்டு எனக்கு இறைவன் காட்சி கொடுக்கலன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸில் பல பேரை காயப்படுத்திருப்பீங்க, வேதனைப்படுத்திருப்பீங்க. அதுக்குண்டான கர்ம பதிவுகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போது அப்படி இருக்கும்போது உங்களால் நிச்சயமாக இறைவனை பார்க்க முடியாது. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.